Hey guys, now Agnesh Pesra in the Bakaburum Batina, Lava E97 IPS model. Okay, the SPD spectrum on Kanavi 3, but here now our phone chip type will be contributed in Bakana chip type in the umbrella. I'll kind of flash drive, other flash tool and download from this. So just in a panda enter over the gram. But then enter over the first one in a so the spectrum of this spectrum and the SPD tool than we use for flash. So number 3 so first and upon I do a firmware on the download panicla. So just in a panda and the chip type 3, I'll have firmware been sold to type on so type and just search panikla search panni pathina repairmember.com varudhu so adhe nam download panikalam ona problem illa so click panikren click panni pathina page vandu load agudhu so repairmember.com da poi download pannuma illa idhu maari nariya websites irukku adha kuda neenga download panikalam so idhiley vandha avanga eppadi install pannanum ellame solli tharanga that means install the driver first driver vandu install pannunga then package vandu unzip pannunga nu solranga that means flash tool unzip panina indha maari upgrade tool.exe nu irukum adha open panikalam adukku open panni firmware vandu .p பேக் அப்படின் முடியும் அதை வந்து நீங்க உள்ள லோட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க மொபைல் போன் வந்து என்ன சொல்றாங்க வால்யூம் டவுன் கீ பிரஸ் பண்ணி கனெக்ட் பண்ண சொல்றாங்க தென் ஃபிளாஷிங் வந்து பண்ணீங்கன்னா சக்சஸ் அப்படின்னு சொல்றாங்க சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன் சோ நம்ம இது உண்மையிலேயே ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் ஆன்லைன் ஃபிளாஷிங் தான் பண்ண போறோம் சரி வாங்க போய் பார்க்கலாம் ஹே கைஸ் இப்போ பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் சோ ஃபைல் உள்ள லோட் பண்றது ரொம்ப சிம்பிள் தான் அந்த கியர் ஐக்கன் மாதிரி பாத்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்க ஃபிமேர் எந்த இடத்துல வச்சிருக்கீங்களோ அந்த ஃபிமேரை கிளிக் பண்ணுங்க அதுல PAC அதாவது பேக் அப்படினு சொல்லிட்டு இருக்கும் அதை உள்ள லோட் பண்ணிக்கங்க லோட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பட்டன் ஒன்னு இருக்கு பாத்தீங்களா இத கிளிக் பண்ணீங்க ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ண என்ன ஆகும்னா அது அப்படியே வெயிட்டிங்ல நிக்கும் நெக்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா உங்களோட லாவா போன் டவுட் மோட்ல கிளிக் பண்ணிட்டு கேபிள வந்து கனெக்ட் பண்ணீங்க கனெக்ட் பண்ணினா போதும் அது ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் ஆகி டவுன்லோடிங் சொல்லிட்டு இது மாதிரி ஆகும் சோ கொஞ்ச நேரம் 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணீங்கனா அதுவே ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் ஆகி ஃபிளாஷிங் வந்து ரன் ஆயிடும் சோ இவ்வளவுதாக ரொம்ப சிம்பிள் எந்த மொபைல இருந்தா ஸ்பெக்ட்ரம் சிப் பேப்பர் இருந்தா இதுலயே பண்ணா ஸ்பெக்ட்ரம் சிப் உள்ள எல்லா மாடல்ஸ்க்குமே பாத்தீங்கன்னா எஸ்பிடி டூல் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதாவது எஸ்பிடி தான் நம்ம ஸ்பெக்ட்ரம் சொல்லுவோம் ஷார்ட் ஃபார்ம்ல எஸ்பிடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மீடியடேக்கா ஷார்ட் ஃபார்ம்ல நம்ம எம்டிகே அப்படின்னு சொல்லுவோம் சோ குவால்காம் சிப் டைப் கியூசின்னு சொல்லுவோம் சோ ஷார்ட் ஃபார்ம்ல நம்ம சொல்லுவோம் சோ அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கங்க தென் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க பண்ண வேண்டியது தான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க அதுவே இது பாஸ் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்க பாத்தீங்கன்னா ஓடுது ரன் ஆயிடுச்சு ஃபாஸ்ட் வந்துச்சு சோ மொபைல் ரெடி ஆயிடுச்சா இல்லையா அதையும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன் பாத்தீங்கன்னா மொபைல் வந்து பக்காவா ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்